ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்கா ரொம்ப சந்தோஷமாக வானத்தில் அங்கேயும் இங்கேயும் பாடி பறந்து தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ஒரு கொக்கை பார்த்துச்சு, அதோட சந்தோஷமெல்லாம் புஸ்ஸுன்னு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, தான் ரொம்ப கருப்பாக இருக்கிறத நினச்சி அந்த காக்கா ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. அந்த கொக்கிட்ட அந்த காக்கா போயிட்டு, நீ வெள்ளையாக ரொம்ப அழகாக இருக்க, நீ தான் ரொம்ப சந்தோஷமான பறவை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அப்போது அந்த கொக்கு சொன்னிச்சான், நான் தான் ரொம்ப அழகுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் நான் ஒரு கிளியை பார்த்தேன். அந்த கிளி பார்க்குறதுக்கு அவ்வளோ வர்ணங்களில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, அதுதான் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொன்னிச்சான். இதை கேட்ட உடனே இந்த காக்கா என்ன பண்ணுச்சு, சரி அந்த கிளியை போய் பார்த்து கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளிகிட்ட போச்சு. அந்த கிளி சொன்னிச்சு, நானும் அப்படி தான் நினச்சேன், நான் தான் ரொம்ப அழகாக இருக்கேன் அப்படி நினச்சேன், ஆனால் நேற்று தான் ஒரு மயிலை பார்த்தேன். அப்பா என்ன அழகு, என்ன அழகு! அந்த மயில் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. நான் நினைக்கிறேன் அந்த மயில் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான பறவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்காட்ட சொன்னிச்சேன். இந்த காக்கா மயிலை தேடி போச்சு. அந்த மயில் ஒரு மிருக காட்சி சாலையில் இருந்துச்சு. ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டம் கூட்டமாக இந்த மயிலை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை பார்த்த உடனே இந்த காக்கா, அப்பா என்ன வாழ்க்கடா, இந்த பறவையை பார்க்குறதுக்கு இந்த மயிலை பார்க்குறதுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்களே, உண்மையிலேயே இந்த மயில் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப மகிழ்ச்சியான பறவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயில்கிட்ட போய் கேட்டுச்சான். அப்போ அந்த மயில் சொன்னிச்சான், நான் பல வருஷங்களாக இந்த மிருக காட்சி சாலையெல்லாம் நான் இருக்கேன், நானும் இந்த மிருக காட்சி சாலையை ஃபுல்லாக நான் தேடி பார்க்குறேன், ஒரு காகத்தை கூட நான் பார்க்கல, எல்லா காகங்களும் வானத்தில் வட்டம் படிச்சுக்கிட்டு ஜாலியாக பாடி பறந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன், என்னோட அழகே எனக்கு ரொம்ப ஆபத்தாயிடுச்சு, நான் சிறைக்குள்ளே இருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷமான பறவைன்றது நீ தான், காகங்கள் தான் அப்படின்னு அந்த மயில் சொன்னிச்சான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ இல்லை கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் நம்ம சந்தோஷமாக இருக்கணும், அதை நம்ம மதிக்கிறதும் கிடையாது, இல்லாததை நினச்சி நம்ம ரொம்ப துயரப்படுறோம், கஷ்டப்படுறோம், மற்றவங்களோட நம்ம ஒப்பிடுறோம். இப்படி நம்ம மற்றவங்களை ஒப்பிடுறது நம்மளுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும், கவலையை தான் கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதில் சந்தோஷமாக இருப்போம். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை.